சூப்பர் ஹீரோ அண்ட் சூப்பர் நேச்சுரல் ஜான்ரல வர அனிமே சீரீஸ்களுக்கு எப்பயுமே ஒரு தனியான ஒரு கிரேஸ் இருக்கும் ஃபேன்ஸ் கிடையில. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நருட்டோ, ஒன் பஞ்ச் மேன், ஜிஜுஜு கைசன் இப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சீரீஸுக்கு தனித்தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து மை ஹீரோ அகாடமியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரீஸ்க்குமே இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஐடியா வச்சிருந்தீங்க, இது பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மை ஹீரோ அகாடமியா சீரீஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே ரிலேட்டடான கனெக்ட் எல்லாமே தமிழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ இந்த சீரீஸோட பிளாட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ இசுக்கு மிடோரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோட லைஃப்பில் எப்படி அவர் வந்து சூப்பர் ஹீரோவாக மாறுறாரு அப்படின்றத வச்சு தான் இந்த சீரீஸே வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ இருக்கிற சொசைட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் சொசைட்டி, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து சூப்பர் பவர் இருக்கும், மீதி 20% பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான பீப்புளாக வந்து இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு, அதாவது இந்த இசுக்கு மிடோரியா அப்படின்ற பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே பயங்கர ஆசை இப்படியாவது ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்லேயே நம்பர் ஒன் பட்டத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது ஆல்மைட் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோ, கிட்டத்தட்ட அந்த யூனிவர்ஸோட சூப்பர்மேன் மாதிரி. ஸோ அவரை மாதிரி எப்படியாவது தானும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே பயங்கர கனவுகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இந்த இசுக்கு மிடோரியா. பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் 3 வயசு 4 வயசு ஆனால் பவர்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும், பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா வரல. ஸோ இப்போ பவரே இல்லாமல் எப்படி அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ, அதாவது நம்பர் ஒன் பொசிஷன் சூப்பர் ஹீரோவாக அவர் வந்து மாறுறாரு அப்படின்றது தான் இந்த சீரீஸில் டோட்டலாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா யூஏ ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஹீரோ கோர்ஸையுமே வந்து எடுக்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு சூப்பர் பவரே இல்லை, பட் ஸ்டில் சூப்பர் ஹீரோ கோர்ஸ் வந்து எடுக்கிறாரு. ஸோ அந்த ஸ்கூலில் போய் அவர் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி இவர் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸோ இவரோட கிளாஸ் ரூமில் இருக்கிற ஒவ்வொரு பர்சனோட டிஃப்ரெண்ட்டான சூப்பர் ஹீரோ அபிலிட்டிஸ், ஸோ அது வந்து நம்ம ஹீரோட லைஃப்பில் எப்படி இம்பாக்ட் பண்ணுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹீரோ சொசைட்டியை ஆணிவரோட பிடிச்சி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் கேங் வந்து கிளம்புது. ஸோ அந்த வில்லன் கேங்கோட ஹெட் யார், அந்த ஹெட்டுக்கும் அந்த ஆல்மைட் அப்படின்னு சொல்ல போகிற நம்பர் ஒன் சூப்பர் ஹீரோக்கு என்ன லிங்க்கு, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்மைட் அப்படின்ற பர்சனுக்கும் நம்ம இசுக்கு மிடோரியா கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கும் என்ன லிங்க்கு இப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே இன்டர் கனெக்டட் டாட்ஸை வச்சு பயங்கர ட்விஸ்ட் பிளாட்டோட எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த மை ஹீரோ அகாடமியா. ஸோ இந்த சீரீஸோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட ஸ்ட்ரக்சராக இருக்க விதம் வந்து சான்ஸே இல்லை, மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஸோ என்னடா நடக்க போகுது, இந்த ஹீரோ இப்படி இருக்கானே, இவன் எப்படி இந்த மாதிரி போவான், இவன் எப்படி ஹீரோவாக போகிறான், இவன் ஹீரோ ஆகிட்டா இவ்வளோ பிரச்சனைகள் வந்து ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை வந்து புஷ் டு தி எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே லெவல் வந்து சத்தியமாக வேற லெவலில் இருந்து இருக்குது இந்த சீரீஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ணுற மியூசிக்கு ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்குது. நமக்கே தெரியும் ஒரு சூப்பர் ஹீரோ ஜான்ரலில் இருக்கிற சீரீஸோ மூவிஸோ பயங்கர ஹிட் ஆகிறதுக்கு ஃபைட் அண்ட் சிஜிஐ வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து லைவ் ஆக்ஷனில் சொல்கிறேன். அனிமே அப்படின்றப்போ அவங்களோட ஆர்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து பயங்கர எலிகண்ட்டாக பிரைட்டாக தாறுமாறாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஃபைட் சீன் நடக்கிறப்போ அவங்க போகிற மியூசிக்காக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற டயலாக்ஸாக இருக்கட்டும், நமக்கு லிட்ரலாக வந்து கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. நான் சொல்கிறது லிட்ரல் கூஸ் பம்ப்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஒரு செகண்ட் சீசன் பாதிக்கப்புறம்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கதையில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்படுது. ஸோ ஸ்டெயின் அப்படின்னு சொல்ல போகிற கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கப்புறம் கதையில் எடுக்கிற மெச்சூரிட்டியை வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல நம்மளால் விஷுவலாகவே அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சின்ன பசங்களாக இருந்தவங்க ஓகே, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நகர்றாங்க அப்படின்றத வந்து நம்மளே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. ஓவராலாக சைல்டிஷாக இல்லாமல் அங்கங்கே மெச்சூரிட்டி லெவல் வந்து பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வராங்க, பட் யாருமே வந்து வெறுக்கிற மாதிரி காட்டல. நான் சொல்கிறது ஹீரோஸை சொல்கிறேன். ஸோ ஈவன் ஒரு கட்டத்தில் இரிட்டேட் பண்ணுற கேரக்டர் கூட ஒரு 4-5 சீசனுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கேரக்டரோட பொட்டன்ஷியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவ்வளோ ஒரு டெஃபினிஷன், அவ்வளோ ஒரு க்ரூயலான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டீச்சர்ஸ் கேரக்டர், ஸோ ஒவ்வொரு கேரக்டரில் வர டீச்சர்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ரோலை வந்து பர்ஃபெக்டாக டிஃபைன் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ, அவங்க வந்து ஃபைட்டில் இறங்குறப்போ என்ன மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஆசுவாசப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆசுவாசப்படுத்தி நம்மளை வந்து கூஸ் பம்ப்ஸுக்கு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இந்த ஆல்மைட் அப்படின்ற கேரக்டர் நம்ம கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட்டை கூட பயங்கரமான ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் அவர். ஸோ அவரோட லெவலுக்கு எவனுமே ரீச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பீக்கில் அவர் இருக்கார். இருந்தாலும் அவரை ஹீரோவாக காட்டாமல் அவரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிற ஒரு சின்ன பையன் பவர் இல்லாத பையனை காட்டணும்னு நினச்சிருக்காங்க பார்த்தீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு வந்து க்ளீனாக சூப்பராக டிஃபைன் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை வந்து அவன் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றத வந்து கண் கூட நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸ் வந்து எமோஷன்
எமோஷன்ஸ் வந்து தாறுமாற விளையாடுதுங்க. ஸோ ஒவ்வொரு எமோஷனில் நம்ம இசுக்கும் முடியாது அழுதுட்டாரு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு கண்ணீர் வந்துருக்கல. ஸோ அந்தளவுக்கு வந்து அவருக்கு எமோஷன்ஸ் ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சீரீஸில் வந்து நெகட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் அப்படின்றது எந்த விதத்தில் இருக்குன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அதாவது இந்த சீரீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது சூப்பர் ஹீரோ ஜான்ரால் வந்து பார்த்துருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பஞ்ச் மேன், நருட்டோ, ஜிஜுட்சு கைசன் இதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற சாயல் தான் வந்து இந்த சீரீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆயிருக்குது. இப்போ நருட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் நல்லா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு எபிசோடில் இறங்கி இறங்கி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சீரீஸ்லையுமே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஜுட்சு கைசனில் எப்படி வந்து அந்த டீச்சர்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க போய் வில்லன்ஸ் உள்ளே இறங்குவாங்க. ஸோ அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் அதே மாதிரியான சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்குள்ளேயுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம மற்ற சீரீஸ் கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல சீன்ஸ் எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஜான்ரா, அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கேரக்டர் ட்ரிவனாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டோரியை வந்து இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அது ஸ்டில் அதை எவ்வளோ அழகாக வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியம். ஸோ என்ன தான் வந்து ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிளாக இருந்தாலும் அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் மட்டும் தான் வந்து நெகட்டிவ். மற்றபடி இந்த சீரீஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷோனன் அனிமே ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், தாறு மாறாக இருக்கும் அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரீஸ்க்கு நம்ம சேனல் மூலமாக கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10-8 கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு வந்து செம்மையான கண்டென்ட் இருக்குது, மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.